நாட்டிய தாரகை கூட்டி நிகழ்ச்சி உங்களுடன் சேர்ந்து பயணிக்க முகுந்தன் மற்றும் நிஷா. இயலாது என்று சொன்னவர்கள் முன் இருமாப்புடன் எழுந்து நிற்கும் நம் இளையோரின் கலை மிடுக்கு. நாளைய வானில் நட்சத்திரங்களாக மின்ன போகும் நம் கலைஞர்களின் கலை அணிவகுப்பு. உலகத்தமிழ் வரலாற்றில் பரத கலைக்கோர் உன்னத மான்வேற்றன். இதுவரை உலகெங்கும் கண்டிராத பிரம்மாண்ட மேடை. ஒரு கிலோ தங்க கிரீடம். நாட்டிய தாரகி எனும் மணிமகுடம். பிரம்மாண்டங்களின் பிதாமகன் IBC தமிழ் பெருமையுடன் வழங்கும் நாட்டிய தாரகை சீசன் 1. உன்னோடு உயிராட வெளிவரும் பரதமே. இயற்கை எண்ணெய் அழகாக உறங்கும் ஐரோப்பிய தேசங்கள். அவற்றுள் கட்டடக்காடாக உயர்ந்திருக்கும் பெருநகரங்கள். இந்திர வேகத்தில் இயங்கும் உலகை இயக்கும் தலைநகரங்கள். தாய் நாட்டினை இழந்து புலம்பெயர்ந்த எமது உறவுகளுக்கு அடைக்கலமான புலம்பெயர் தேசங்கள். வேறறுபட்ட மரங்களாக தூக்கி எறியப்பட்ட எம்முறவுகளை மீண்டும் துளிர்க்கச் செய்து சின்னஞ்சிறு சோலைகளாக்கிய தேசங்கள். அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தமிழினத்தினை பெருமையுடனும் உரிமையாக தன்னகம் பேணும் இம்மினத்தின் புலம்பெயர் வீடுகள். பாரம்பரிய கலை புலம்பெயர் சந்ததியினர் மத்தியில் தொடர்ச்சியாக வளர்க்கப்படல் வேண்டும். அதன் திறனாளிகள் இனம் காணப்பட்டு உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என விழுந்த ஒரு விதை இன்று பெருவிருட்சமாக உங்கள் முன்னால். திமிரரும் தனித்துவத்துடன் கம்பீரமான மிடுக்குடன் சிகரம் தொடும் கலைஞரின் சிறுவர காத்திருக்கும் தங்க கிரீடம். புஜபல பராக்கிரமர்கள் தோளேற்றி பல்லக்கில் வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி முகுந்தன், இந்த பிரம்மாண்டமான களம் தயாராயிருக்கு. ஹோஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் கூட தயாராயிருக்கிறோம். ஐரோப்பா முழுக்க போய் இந்த களத்துல போட்டி போடுற திறமையானவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க போறீங்களா? அப்ப நீங்க வர இல்லையா? நானா தர்கட தீம் தர்கட தோம் தர்கட நம் தர்கட அதனால தாங்கள் மட்டும் தனியாக சென்று வாருங்கள். தனியாக செல்வதா? நீங்கள் தனியாக செல்லுங்கள், அங்கு உங்கள் திறமைக்கு ஏற்றவர்கள் வந்து சேருவார்கள். என் அழகுக்கும் அறிவுக்கும் எனக்கு இணையாக யார் இருக்க போகிறார்கள்? நாட்டிய தாரகை போட்டிக்காக IBC தமிழ் ஐரோப்பா முழுவதும் நாடுகள் ரீதியாக களம் அமைத்தது.
பழமையை பேணியபடி விளையாட்டும் கலையும் என்று விரிந்து கிடக்கின்ற பிரித்தானிய முதல் ஐரோப்பாவின் அடையாளங்கள் என்றும் ஐரோப்பாவின் அழகியல் என்றும் மனித உரிமைகளின் சதக்கங்கள் என்றும் புகழப்பட்ட பல நாடுகள் கடந்த டென்மார்க் வரை எங்கள் தயாரிப்பு குழுக்கள் பயணித்தன. தரைவழியாகவும் வான்வழியாகவும் புலம்பெயர் உறவுகளை நோக்கி எமது பயணம் தொடர்ந்தது. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், நெதர்லாந்து, சுவிஸ்லாந்து, டென்மார்க் போன்ற முக்கிய நாடுகளில் போட்டிக்கான களம் அமைக்கப்பட்டது. கலைக்கும் கலைஞர்களுக்கும் புதுவித நாகரிகங்களுக்கும் பெயர் போன பாரிஸ் நகரிலும் தங்கள் திறன்களை வெளிக்காட்ட நடன கலைஞர்கள் உரிமையுடனும் திறமையுடனும் ஒன்று சேர்ந்தனர். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் ஐபிசி தமிழ் நடத்துகிற நாட்டிய தர நிகழ்ச்சியில் நிற்கிறோம். அதாவது ஃப்ரான்ஸில் திரிய போட்டி நடக்குது. இந்த திரிய போட்டியில் நடத்துறது கன ஆர்வமாக கன கலைஞர்கள் கன பெண் கலைஞர்கள் வந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் தொகுத்து வழங்குறதுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ரெண்டு பேர் வேணும். ஆர் ஒரு கட்டாயமாக ஒரு இப்படியான ஒரு பெண் நிகழ்ச்சியாக ஒரு பெண் தொகுப்பாளரும், கட்டாயமாக அந்த பெண் தொகுப்பாளர் ஏதாவது விடுற பிள்ளையை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆண் தொகுப்பாளரும், அவர் விடுறதை இவ எடுத்து கொடுக்கவும் இவ விடுறதை அவர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் அப்படி ரெண்டு பேர் வேணும். அந்த ரெண்டு பேரை தான் நான் இப்போ கூப்பிட போகிறேன், அவங்களோட நான் கதைக்க போகிறேன். வாங்க மேடம் பானுஜா, மிஸ்டர் முகுந்தன். ஓகே, இப்போ எங்களோட இந்த நாட்டிய தாரக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற முக்கியமான ஆண் தொகுப்பாளர் வந்து முகுந்தன் வந்து நிற்கிறார். முகுந்தன் வந்து ஓகே, முகுந்தன் வணக்கம். முகுந்தன், ஓப்பனிங்னா நல்லா தான் கொடுக்குறீங்க, எண்டிங் தான் சரியில்லாமல் இருக்குது. அது என்ன முக்கியமான ஆண் தொகுப்பாளர்? அது முக்கியமாக என்னடா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொடங்கிக்கல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி உங்களை தான் முதல்ல காட்டுவாங்க. வணக்கம், ஐபிசி தமிழ் நடத்தும் நாட்டிய தாரக உங்களை தொடங்கி தான் இப்போ அதாவது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கு உங்களுக்கு திருஷ்டி கழிப்பாங்க, அது தெரியுமா? அதுதான் முதலாவது பண்ணுவாங்க. அப்படி என்ன பெரிய திருஷ்டி நான் தானே, என்ன 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 காட்டி தான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறாங்க தெரியுமா? அது பிள்ளையில இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி தீர்ப்பு இப்படி அங்கே மட்டும் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு நடக்க போகிற இந்த நாட்டியத்தார நிகழ்ச்சியிலையும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு மூன்று ஜட்ஜ் வந்திருக்காங்க. அதில் பிரதானமான ஜட்ஜை, பிரதானமான நாட்டாமையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஐபிசி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீடியா, அந்த மீடியாவில் வந்து இவ்வளவோ நாங்கள் இவ்வளோ காலமாக நாங்கள் இந்த ஐபிசி நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இப்படி ஒரு நடனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தது பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு பெரிய ஸ்டார் என்று சொல்லலாம் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல ஜட்ஜ் பண்ண வர்றது எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு பொறுப்பையும்
ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதாவது ஐபிசி தமிழ் வந்து ஒரு தமிழர்களுக்கான உறவு பாலம் என்று சொல்ற அந்த மவுட வாசம் வந்து அது உண்மையாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டீச்சர், நான் உங்கள்ட்ட ஒரு இயல்பாய் இன்னொரு கேள்வி கேட்கறேன். ஓகே, நீங்க நடுவ நடுவரா இருக்க போறீங்க. இப்ப வந்து கனகால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க, எத்தனை பேரை தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேருக்கு சொல்லி சொல்லி கொடுத்திருப்பீங்க. இப்படி எல்லாம் கன பேர் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து அந்த போட்டிக்குள்ள வந்துட்டு அப்படி கண்ணாலே பாவனை காட்டுது. நான் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படி கண்ணால காட்டுது, இப்படி அப்படி காட்டுது, உங்களுக்கு காட்டுறது வந்து உங்களுக்கு அப்படி கண்ணுல தெரியுது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு இப்ப நாங்க டான்ஸ் நீ டான்ஸ் மாஸ்டர்ன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு ஃபீலா இருக்குது எனக்கு. உன்னுடைய அபிநயங்கள் எல்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரையில் கலையை பொறுத்தவரையில் ஃபேவரேஷன் இருக்கக்கூடாது. இன்னாரிட பிள்ளை இன்னாரிட பிள்ளை இவேர்ன பிள்ளை என்ற ஃபேவரேஷன் இருக்கக்கூடாது. மற்றது இந்த டீச்சருடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த டீச்சருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவன் முந்தி எங்கே படித்தவ, எங்கே செய்தவ, ஏன் இந்த பிள்ளை நல்லா ஆடுது, முந்தி அவட அந்த டீச்சர்கிட்ட பிள்ளை வடிவ ஆடையில, இப்படியெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் கலையில் இப்போ கூட ஒரு பிள்ளை எங்களை விட ஸ்டாண்டர்டாகவும் படித்து வரலாம், சரியா படித்து வரலாம். அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதால் தான் நான் இப்போ வந்து பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆட வருது இல்லைண்டா, அந்த பிள்ளை அந்த மேடையில் என்ன ஆடுதோ பாரபட்சம் இல்லாமல் மார்க்ஸ் போட வேணும். அது தெரிஞ்ச பிள்ளை தெரியாத பிள்ளை என்ற இதே இருக்கக்கூடாது, வடிவம் இருக்கக்கூடாது. வெளிவரும் பரதமே